பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பட்ட காலத்தில் இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்த தருணத்தில் மேற்கு வங்கத்தின் ஒரு பகுதியில் ஆங்கிலேய படைகளுக்கிடையே பொழுதுபோக்கிற்காக விளையாடப்பட்ட ஆட்டம் கால்பந்து. பின்வரும் காலங்களில் சுதந்திர இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இவ்விளையாட்டு பரவத் தொடங்கியது. நலிகடல் இருங்குட்டத்து வழிபுடைத்த களம் போல களிறு சென்று களன் அகற்றவும் களன் அகற்றிய வியல்லாங்கன் குளிரிலேயே எட்டி ஏந்தி அரைசு பட அமர் உலக்கி உரை செல முரசு விளவி முடித்தலை அடுப்பு ஆக புனர் குருதி உலைக்கொழியி தொடிந்தோட்டுடுப்பின் துளந்த வல்சியின் அடுகளம் வேட்ட அடுபோர் செழிய ஆன்ற வேள்வி அடங்கிய கொள்கை நான்மறை முதல்வர் சுற்றம் ஆக மன்னர் ஏவல செய்ய அந்நிய வேள்வி முற்றிய வாய்வால் வேந்தே நோற்றோர் மன்ற நின பகைவர் நின்னோடு மாற்றார் என்னும் பெயர் பெற்று ஆற்றாராயினும் ஆண்டு வாழ்வோரே என்ற புறநானூற்று பாடலுக்கிணங்க வீரம் செறிந்த தமிழ் மக்கள் குதிரையேற்றம் யானையேற்றம் மல்யுத்தம் வாள்வீச்சு வேலேதல் அம்பு ஏதல் சிலம்பு வரிசைகள் கவன் எறிதல் வல்லயம் எறிதல் சுருள் பட்டா சுழற்றுதல் இவற்றுடன் சேர்த்து கால்பந்தாட்டத்தையும் ஆட ஆரம்பித்தனர். இவ்வாட்டம் தன்மானம் நிறைந்த தமிழர் நெஞ்சில் சகோதரத்துவத்தை மட்டுமின்றி பகை உணர்வையும் சேர்த்து வளர்த்தது. சிவகங்கை நான் பிறந்து வளர்ந்த ஊர், ஆனால் வரக்கூடாதுன்னு நினச்ச இடம். சொல் திருண்ணா. அண்ணே, அந்த கண்டனூர் ஃபுட்பால் டீம் கோச் ரவியை பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னு பசங்க சொன்னாங்கண்ணே. அடிங், அந்த இடத்துல அவன் காலை வெட்டாமல் இப்போ ஃபோன் அடிக்கிற. அண்ணே, இன்னும் 15 நாளில் ஃபுட்பால் டோர்னமெண்ட் வருதுல்ல. இப்போ செஞ்சோம்னா நாம தான் செஞ்சோம்னு தெரிஞ்சிருமண்ணே. அதுக்கு அவனை அப்படியே விட்டுவிட்டு அவன் ஊரில் நம்ம தோத்த மாதிரி இங்கே வந்து தோக்கணுங்கிறியா? அவன் என் மேலே தூக்கி அந்த செருப்பாடா அசிங்கம் ஒன்றும் ஆறலடா. வெட்டு, அவன் கால் கொண்டி நரம்ப வெட்டு. நான் தான் வெட்டேன்னு தெரியிட்டோம். கேஸ் வந்தா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் போகும்போது ஜெகதீஷை கூட்டு போ. அண்ணா, டேய் பூபதியை கூட்டு போடா. ம், சரிங்கண்ணா. டேய் இறங்கடா. டேய் பஸ் ஸ்டாண்டு கூட தான் இருக்கேன்னு சொன்னாங்க. டேய் இந்த பக்கம் தான் போயிருப்பான். வாடா. மேடம்
எந்த காலத்து நடப்பானு பாப்பனேன் எப்படி நடக்குன்னு பாக்குறேன். ஜெயிச்சாதான் லைஃபே, நைட்டு ஜெயிச்சுட்டு தூங்குறது முக்கியம் இல்லை, காலையில் எந்திரிக்கும் போதும் ஜெயிக்கணும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்திக்கிறது ரெண்டு விஷயம், ஒன்று வெற்றி இன்னொன்று தோல்வி. வெற்றி நல்ல விஷயம், தோல்வி கெட்ட விஷயம். ஆனால் ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எனக்கு நடந்துச்சு. இந்த சின்ன பசங்க இவ்வளவு உற்சாகமாக கத்துறது யாருக்காக? ஒவ்வொரு வருஷமும் எங்க ஊர்ல நடக்கிற பெரிய டோர்னமெண்ட் இந்த வருஷம் என் வாழ்க்கையே மாத்திச்சு. எஸ்எஃப்சி சிவகங்கை ஃபுட்பால் கிளப், இது எங்க சிவகங்கை ஃபுட்பால் கிளப்போட ஃபைஸ் ஃபுட்பால் கிரவுண்ட். ஃபைஸ் ஃபுட்பால் நாம எப்போதும் பார்க்குற 11 பேர் விளையாடுற ஃபுட்பால் கிடையாது, வெறும் 5 பேர். கிரவுண்டு சின்னது, ஆளுங்களும் கம்மி, ஆனால் ஆட்டமும் வேகமும் ரொம்ப பெருசு. இவங்க சிவகங்கையோட ஜூனியர் டீம், இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இவன் குச்சிக்குமார், ஜூனியர் டீமோட ஸ்ட்ரைக்கர். கேமில் இவன் எப்போதும் பாலை தொடமாட்டான், ஆனால் தொட்டா கண்டிப்பாக கோல் அடிப்பான். என்னதான் டீமில் இவன் ஸ்ட்ரைக்கராக இருந்தாலும் வீட்டில் இவங்க அப்பா தான் ஸ்ட்ரைக்கர். எத்தனை மேக்ஸ் ஒருத்தர் பிள்ளை தானா நீ? ப்ராபர்ட்டினா என்னன்னு தெரியாத? எத்தனை வடி நான் சொல்லி கொடுக்கறது? உன்னை அடிச்சு அடிச்சு இந்த குச்சி தான்டா உடையுது. சரியா உன் வச்சுக்கிறான். 8 வருஷமா அந்த குச்சி வச்சு பிள்ளைய அடிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, மனுஷனாயா நீங்க? ஏண்டி பேச மாட்டேன். உங்கள் அக்காக்காரி செத்த உடனே வாத்தியார் மாப்பிள்ள போயிடக்கூடாதுன்னு ஒரு போட்டு நகை கூட போடாமல் என் தலையில் கட்டி வச்சாம்பாரு உங்கள் அப்பன். அதுக்கு இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். தா செத்து போனவோ ஒரு பிள்ளையை பெக்காமல் செத்துருந்தா நான் ஏன் உன்னையை கட்டிக்கிறேன்? என் அக்கா பிள்ளை எவக்கிட்டையோ சிக்கியாலோ இல்லை படக்கூடாதுன்னு தான் இந்த மூஞ்சியை கட்டிக்கிட்டேன். ஏயா ஒழுங்காக படிக்கக்கூடாதா? படிச்சிட்டாலும் ஓட்டி விடு, ஓட்டி விடு. இல்லைம்மா, ஸ்கூலில் ஏன்ப்பா அறிவியல் டீச்சர் அலசி கூட பேசிட்டே இருக்கேன்னு கேட்டேன், அதுக்கு போட்டு அடிக்கிறாருமா? இந்த அப்படி அதான் சங்கதியா? வீட்டுல இளவரசி இருக்க வெளிய போய் அரசியை தேடி ஓடுறீளோ? ஏய் அவன் போய் சொல்றான் இளவரசி. ஏன் பிள்ளையா எங்கிட்ட போய் சொல்லுது? உன் குடும்ப அம்மளுக்கு இது சகஜம் தானே? குச்சிக்குமா இருக்கேவா? கொஞ்சம் அஞ்சலிய கொன்னு புட்டா மாமா. ஐயோ என்னமா சொல்ற?
யாரா அஞ்சலி? அஞ்சலி என் பூனை மாமா. என்ன நடந்துச்சு சொல்லு. வந்த உடனே என் கையில இருந்த அஞ்சலி புடுங்கி செவத்திலே அடிச்சு இவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவனுங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுதான் குமாரோட வேலை. இதெல்லாம் ஸ்ரீ முனிஷ். எப்போதும் ஜாலியா இருக்கிற இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அடி வாங்க ஒரு நாளைக்கு இந்த பூனை ப்ராஜெக்ட் இவனை வச்சு ட்ரை பண்ணும்டா. என்ன ரெண்டு குரங்கு தான் வந்திருக்கு, மிச்சதெல்லாம் காணோம். குமாரோட அண்ணா ரகு தான் இந்த டீமோட கேப்டன். ஊரில் எல்லாரும் பரதேசமா இருக்கும்போது ரகு மட்டும் ஏன் பாலிஷா இருக்கான்? இவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து இவனை படிக்க வச்சது ஊட்டியில். இவனுக்கு இவன் தம்பிக்கு ஆகவே ஆகாது. வேற என்ன, எல்லாமே அக்னி நட்சத்திரம் பிரச்சனை தான். டே குமார், உங்கள் அண்ணன் ரகு மாட்டா அந்த டீமுக்கு கேப்டனா இல்லை? காளியாத்த கோயிலுக்கு போய் அவங்க கால் உடையணும் காசு வெட்டி போட்டு வந்திருப்பேன்டா. டேய், அவனும் அண்ணன் கிடையாதுரா. ஐய், உங்கள் ரெண்டு பேருக்கு அப்பா ஒருத்தர் தானே, எங்களுக்குலாம் தெரியும். இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டும் பேக்கையும் மூடுறியா? ட்ராமா பிள்ள விட்றா, அவங்களுக்கு என் டவுசரு. டேய், ஒரு நாள் அவங்க டவுசர் கிளிக்காமல் விடக்கூடாதுரா. அம்மா, இந்த சீனு போய் எங்கடா காணும்? ரத்னா என் பெரிய அண்ணன் பொண்ணு, எங்க வீட்டு செல்லக்குட்டி. அவன் கடைக்குட்டி சீனு. ரத்னாவும் குமாரும் ஒரே கிளாஸ். வரம் பாரு. ஆனா அவ அடிக்கடி கிரவுண்டுக்கு வர்றது குமார பார்க்க. இந்த பிளாக் டாக் ஏன் அங்க போகுது? இன்னும் விளையாடலையா? இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு வா, விளையாட்டு எல்லாம் முடிச்சாச்சு. நாளைக்காவது சீக்கிரமா கூட்டிட்டு வா. முதல்ல கிளம்பு. ஏய், கிளம்புங்கிற போவியா? அவனே பார்த்து மூஞ்சிங்களா பாரு, நல்லா வெள்ள பணியார மாதிரி. நாளைக்கு அக்கா உன்னை சீக்கிரம் கூட்டிட்டு போறேன்.
வர வர நம்ம ஊர் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குப்பா. அவன் ஆள் ஆளுக்கு காரித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னத்த பண்ண சொல்ல, எல்லா ஊர்லேயும் இப்படி தான் இருக்கு, என்ன பண்ண சொல்கிறீங்க? வாங்க பெரியப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தாயே. எங்க தா போயிட்டு வரிய? இல்ல பெரியப்பா, சீனோ கூட்டிட்டு நம்ம கிரவுண்டுக்கு விளையாட போயிருந்தேன். சரி பெரியப்பா, நான் போய் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்றேன், நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். ஆ சரிதா சரிதா. அப்புறம் என்ன? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கியா, வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடும் போது மனசுக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு எங்க இதெல்லாம் தெரியுது? பெத்த தாய் இல்லாட்டினாலும் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காப்பா. காலாகாலத்தில் கட்டி கொடுத்துரு. ஆமாண்ணே, நல்ல இடமா பார்க்கணும். ஏன்ப்பா, ஜெகதீஷ் வீட்டுக்கு வருவானா? அவனை பற்றிங்க பேசாதீங்க. என்னப்பா, ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு தம்பிப்பா. இந்த ரெண்டு பிள்ளைங்க மேலே உன்னை விட அவன் தானப்பா அம்புட்டு பாசமாக இருப்பேன். அதான் அந்த புள்ள செத்து போச்சாமே, தம்பிய திரும்பவும் சேர்த்துக்கப்பா. திருநா அண்ணே, அண்ணனை கொண்டு போய் பஸ் ஏற்றி விட்டு வந்துடு. நாளைக்கு காரைக்குடி வரைக்கும் போகணும், வர வயலில் பாய்ட்ட வண்டி ரெடி ஆச்சுன்னு கேட்டுவா. சரிண்ணா, கிளம்புங்க. சரிப்பா. தாத்தன் காலத்தில் வாங்கின சைக்கிள், இன்னைக்கு தான் இந்த சைக்கிள் பார்த்தி பைக் பார்த்தியாக மாற போகிறானோ. நான் குமார், பல்லு வளர்க்குறாப்புல போல. ஆ, பண்ணி மேய்க்கிறேன். தமாசானா இல்லையா நீ? சி, மூட்டு போ. டேங்கப்பா, டென்ஷனாக இருக்காப்புல போல. ஐயா, என்ன சத்தம்? நான் வந்துட்டேன் ஐயா. நம்மளு கொஞ்சம் கேள. ஐயா, என்னை பெத்தார் இல்லை, இதை கொண்டு போய்யா. வேணாம்னு சொல்கிறல்ல. டேய் இரு இரு மா. என்னது இது, பேரிச்சம்பழமா முந்திரி பொறுப்பா? பேரிச்சம்பழையா? பால்ல சேர்த்து நல்லா ஊற வச்சிருக்கேன், இத தின்னா நல்லா தெம்பா விளையாடலாம்ல. ஓ, பேரிச்சம்பழம் பால்ல ஊற வச்சு தின்னாய். என்னையும் பெத்தாலே ஒருத்தி, கஞ்சியை தவிர கண்ணில் வேற எதையும் காட்ட மாட்டேங்கிறா. மா குடுங்கம்மா, குழந்தைக்கு நான் ஊட்டி விடுறேன். டேய் லேட் ஆச்சு, வாடா. இரியா, தூக்கு சுட்டி வாங்க வேணாமா? சீக்கிரம் போறதுக்கு உங்க அப்பா உனக்கு பைக் வாங்கி கொடுத்தா, இப்படி ஆறு மாசமா பொம்பளை புள்ள பின்னாடி சுட்டிக்கிறீங்கடா. சிரிக்காத மாப்பிள, அப்புறம் பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும், உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா. கருவம் எனக்கு பொறாமைய பாரு. ஏண்டா அப்படி, என்னத்துலாண்டா கண்ட அந்த பிள்ளைகிட்ட? டேய் இந்திரா, எங்கடா பார்த்து விட்ற, நேர பார்த்து விட்றா. ஃபீல் பண்ணி பேச போறேன்டா. ஓ, ஃபீலிங்கு பேஸ் பேஸ். அந்த பிள்ளைய பார்த்த உடனே வருது. போனதுக்கெல்லாம் ஏறாது, அதுக்கெல்லாம் சோல்மேட் வேணும். அடிங், இங்கிலீஷும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது, இறங்கா. ஏ, நேற்று கௌதம் மேனன் படத்தோட டிவிடி வாங்கிட்டு போகும்போதே நான் நினைச்சேன்டா, இன்னைக்கு வந்து இப்படி இங்கிலீஷ்ல ஏதாவது பீட்டர் விடுவேன். சரி சரி, எனக்கு ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடு. வெல், சோல்மேட்னா இப்ப வரும் பாரு, நீ உசுறு. டேய், ஆறு மாசமா நீ அந்த புள்ள பின்னாடியே சுத்திக்கிருக்க, ஆனா அந்த பிள்ளைக்கு உன் பேராது தெரியுமாடா?
ஆரம்பத்த பிள்ளையோ இப்படி பெருநாய மாதிரி சுத்திட்டு தெரியுதே. ஜெர்சியை மாட்டிட்டு கிரவுண்டுக்கு போகணும், போடா இந்தாடா போடா. கொஞ்சம் நேரம் பார்க்க விட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு இதே தானா பாரின் கொச்சு இறங்குடா கேட்க மாட்டேங்கிறான். இந்த கணக்கு பேராகிறது இது வேற பாவாடை நாடா மாதிரி அவுந்து அவுந்து போகுது. ஐயோ பார்க்கானே போடா. கோச் வணக்கம். கோச் லேட்டு இல்லை வணக்கம் வேற. நல்ல வேலை இந்த கும்பேரி கோச் வரல, வந்திருந்தியா செத்துருப்போம். ஆமாம் இது ஒன்று அர்ஜென்ட்டுக்கு அப்புறம் அது பாபா. இன்னைக்கு ஜானி மிதிக்க விட்டாங்களா மிதிப்போம். குதிக்கிற குதியில பாலும் பேர்ச்சம்பளமும் பாலா போயிரும் போல இருக்கே. கண்டனூரில் 3 மாதத்துக்கு முன்னால் தோத்ததை பெருசாக நினைக்காதீங்க. இது நம்ம ஊர், இந்த முறையும் டிராஃபி நமக்கு தான். அதோட ப்ரைஸ் மணி 1,00,000. ஸ்டேட் டீம் செலக்டர் ஃபைனல் மேட்சுக்கு வராங்க. ரகு உன்னோட ஸ்கோர் போன டோர்னமெண்ட்டோட அதிகமாக இருக்கணும். வாசு எவனாவது 4 பேர்த்துக்கு அலையாவது முடிச்சிரு. ஆப்போனட் டீமோட ஸ்ட்ரைக்கர் கோல் போஸ்ட் பக்கமே பாலை கொண்டு வர பயப்படணும். நம்ம மண்ணில் நம்மளை சாய்க்க எவன் வரான்னு பார்த்துடலாம். துரை மேட்சை ஸ்டார்ட் பண்ண, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். டே வேலு, நான் ஜெகதீஷ் பேசுகிறேன்டா. என்னன்னு தெரில, வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஃபைஸ் கிரவுண்ட் கிட்டவா. என்னடா கூட பிறந்தவன வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா மாதிரியே. என்னடா முறைக்கிற, இன்னும் 12 நாளில் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பழைய கோச்சுக்கு மியூசியத்தில் வாட்ச்மேன் வளர்த்துறாங்களாம், அதை போய் பாரு. அதை விட்டுட்டு கிரவுண்டு பக்கம் காலை கீழே வச்ச கூட பிறந்தனும் கூட பார்க்க மாட்டேன்டா, காலு கையை உடைச்சிருவேன். எல்லாம் வண்டியா என்னடா பாக்குற குட்டியோண்டு வீட்டில் யாருமே இல்லாமல் தனியாக நாம மட்டும் இருக்கோம்னா. அப்பா பெரியப்பா பேச்சு கேட்காம உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டேன்ல. பெரியப்பா அப்பா வீட்டை விட்டு துரத்திட்டார். நீ வந்தால் எல்லாம் சரியாயிடும் தான் நினச்சேன், ஆனால் எதுவுமே நடக்கல. கூட பிறந்தனும் கூட பார்க்க மாட்டேன்டா, காலு கைய உடைச்சிருவேன். பூபதி பெரியப்பா சின்ன வயசுல நிறைய தப்பு பண்ணும், அது தெரிஞ்சனுமே அது பண்ற தப்பெல்லாம் போய் பெரியண்ணன் சொல்லிடுவேன். என்னைய பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு நேரம் பார்த்து கஷ்டப்பட்டு நான் உருவாக்கின ஃபுட்பால் டீம் என்கிட்ட எடுத்துக்கிச்சு. என் மேல உசிரே வச்சிருந்த பெரியண்ணன் வேணான்னு சொல்லிருச்சு. ஏன்பா ஜெகதீஷ் வீட்டுக்கு வருவானா? அவனை பத்தி பேசாதீங்க. இதெல்லாம் விட, யாருக்காக எல்லாத்தையும் இழந்தனும், அவளும் உயிரோட இல்லை.
இப்போ நீ நான் அனாதியா நிக்கிறோம். டேய் என்னடா லூசு மாதிரி குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்க, முதல்ல குழந்தைய விட்டுங்க வாடா. ஜகா, நாம ஏன் ஒரு டீம் செட் பண்ணி டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாது? விளாடுறியா? ஏற்கனவே பூபதி என்ன மேல செம்ம கடுப்புல இருக்கு. எங்க எஸ்எப்சி டீம் நான் மறுபடியும் எடுத்து பண்ணோம். இதுல இது வேறையா? சும்மா இருடா. இல்ல ஜகா, நீ எஸ்எப்சி டீமுக்குள்ள போனாதான் அண்ணன் கோவப்படும். நீ என் டீமுக்கு கோச் பண்றேன்னு சொல்லிடலாம். எங்க அண்ணன் கிட்ட சொல்லி, பெரிய அண்ணன் கிட்ட பேசி டோர்னமெண்ட்டுக்குள்ள போக நான் ரெடி பண்றேன். டே, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. நம்மக்கிட்ட 2 நல்ல பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு நல்ல செட்டான டீம் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வேடு. உனக்கே தெரியும்ல இந்த டோர்னமெண்ட் எவ்வளோ டஃப்பாக இருக்கும். எல்லாம் தெரியும்பா, உன்னால் முடியும். நீ ரெடி பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஊருக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணணும்னு தோணலையா கோச்? அது இல்லைடா. நீங்கள் எதுவும் பேசாதீங்க கோச், நாங்களாம் உங்க கூட இருக்கோம். மறுபடியும் வந்து டீம் எடுத்துக்கோங்க. டேய், ஆத்திரத்தில் அவசரப்பட்டு எதுவும் பேசாத பண்ணாத. பூபதி என்னை பற்றி தெரியும்ல, என் மேலே இருக்க கோவத்தில் அது உங்கள் எல்லாருடைய கெரியரை ஸ்பாயில் பண்ணுற கூட பயப்படாது. இனிமேல் என்னை பார்க்க வராதிங்க, போடா. இல்லை கோச், கிளம்புன்னு சொல்கிறேன்ல, போடா. இப்போ நீ 500 தருவியா மாட்டியா? கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு உனக்கு எதுக்கு 500? அப்படியே கோஸ்டீட்டல் பற்றி சொல்லிட்டா உன் சாம்பார் மணிக்கு புரிய போது பாரு. முடிச்சுனா முள்ளிய நோண்டி போடுவேன். இங்கே சீன அக்கா ரத்னா இருக்கால, அதுதான் கிளாஸுக்கு வருது. இவனா ஃபோன் பண்ணி ஃபீஸ் இவ்வளோன்னு கேட்டுக்கொடு. சரி, ஃபோன் பண்ணி கேட்டு தரேன். அம்மா, 500 வேணும். அப்பாட்டு 3 சட்டை இருக்குல்ல, அதில் இருக்கு, போய் எடுத்துக்க தங்க. ஏய் சுப்பம் பெத்த மாவளே, அவன் கேட்ட உடனே எடுத்து நீட்டுறல. ஏஹே, ஒரு நாளைக்கு எங்களையும் அந்த உலகம் மதிக்கும், கேட்டதெல்லாம் கொடுக்கும். நீங்கள் வச்சுக்கிறேன் உங்களுக்கெல்லாம். கம்ப்யூட்டர் கிளாஸு கையும் இல்லை காலும் இல்லை. டேய் மாப்பிள்ள, பேனா வாங்கிட்டியா? டேய், 6வது தடவை கேட்குற, வாங்கிட்டேன்டா, பசமாவா. கம்ப்யூட்டர் கிட்ட கனடாவில் வேலைன்னு சொன்னாலே. டேய் மாப்பிள்ள, டீச்சர் ஸ்கேல் பென்சில் கேட்டால் என்னடா பண்ணுறது? டேய், நம்ம போடுறது கம்ப்யூட்டர் கிளாஸ்ரா, மூடிட்டு வா. இல்லை திடீர்னு ஜென்ரல் நாலேஜ் டிப்ஸ் கொடுத்தா நோட் பண்ணிக்கலாம்ல. அதான் என்ன சார், ஜென்ரல் நாலேஜா? ஒரு பெரிய ஐன்ஸ்டைன் பேரன் முகரே அப்பாரு. டேய், ஜென்ரல் நாலேஜ் ஸ்பெல்லிங் சொல்கிறா? ஸ்பெல்லிங்கு கிளாஸ் லேட் ஆயிடுச்சு மாப்பிள, வா போலாம். நாளையும் மண்டியும் பாரு. யாரு அன்பானைக்கு மஞ்சள் துணி கட்டின மாதிரியே இருக்கானே. டேய் பெருசு, இப்ப எதுக்கு நீ எங்க டவுசரை மூந்து வந்து பின்னாடியே வந்துருக்க? ஹலோ பா, அடிங்க கொண்ணி. ஆடையில போற வயசுல பாடியை வச்சுட்டு நீ என்னைய பாசுங்கறியா? உன் பேர் என்னடா? மை நேம் இஸ் என்ன ரொமாண்டிக் ஹீரோ சீனா கானா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதுல இருந்து என் பேரு சீனா கானோனு வச்சுக்கினேன். யாரு உங்க ஏரியா கேர்ள்ஸ்? என்ன அதுங்களுக்கு ஒரு 80-85 வயசு இருக்குமா? சரி, எங்க கொஞ்சம் சிரி. அது சரி மிஸ்டர் சீனா கானா, இப்போ எதுக்கு நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த? நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணேன்? நான் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு கத்துக்கலான்னு வந்தேன். கம்ப்யூட்டர் கிளாஸா? டேய், நீ சொன்னது எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன்டா. ஆனால் கட்டால போற வயசுல கம்ப்யூட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ண வந்தேன்னு சொன்னியே. அட, அவனை விடுமாப்ள.
நல்ல நேரம் போக போது காசை கட்டிட்டு வா, கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். என்ன மாப்பிள செத்து போன சில மாதிரி உட்காந்துருக்கேன், காஞ்சரிங் பொம்மை மாதிரியே இருக்காங்க சார். நாங்க தான் உட்காந்து வச்சுல, கையை கீழே இருக்குங்க சார். சார் அப்புறம் டீ காபி என்ன சாப்பிடுறீங்க? ஐயா டீ காபிலாம் வேணாம் சார், எனக்கு ஸ்வீட் லெமன் சோடா, உங்களுக்கு சாத்துக்குடி ஐஸ் கம்மியா வித்தவுட் சுகர், நம்மளுக்கு சுகர் தூக்கலா போடலாம் சார். என்ன ஜூஸ் கடை நினைச்சிட்டாங்களோ, ஜூஸ் பீஸ் கட்டிட்டு அதுக்கு அப்புறம் குடிக்கலாம். என்ன கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க? நாங்களே சார் நீங்க என்ன கோர்ஸ் எடுத்துக்கிறீங்க? டேய் நான் சி எடுத்துக்கிறேன். நான் C++ எடுத்துக்கிறேன் சார். டேய் உனக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது, எதுக்கு C++ன்னு பிட்டை போட்டு? என்னையா உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு? இப்போ நாளைக்கே நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வைக்கும், உன் பேருக்கு பின்னாடி ரகு சீனு போட்டால் நல்லாவா இருக்கும், அதுவே என் பேருக்கு பின்னாடி பார்த்திபன் C++ன்னு போட்டால் எப்படி தூக்கலாக இருக்கா? பேரே ப்ளஸ் ஆகி எப்படி? நல்லா பண்ணிக்கலாம் சார், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு, அது முடிச்சுட்டு பீஸ் கட்டிட்டு நம்ம வேலை ஆரம்பிச்சிருவோம். டெஸ்டா? ஆடா அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் முதல்ல போய் விண்டோஸ் ஓப்பன் பண்ணுங்க. அப்பாடா விண்டோஸ் ஓப்பன் பண்ணுங்க. விண்டோஸ் ஓப்பன் பண்ணதெல்லாம் ஒரு டெஸ்டா? புரியாதாங்க போங்க. இந்த பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம், என்னமோ பண்ணி தொலைங்க. என்னடா முறைக்கிற, கிளம்புன்னு சொல்றேன்ல. எது கிளம்பணும்? நாங்க ஃபீஸ் கட்டி தான் விளையாடுறோம். நாலு டாரி கே டைம், மணி அஞ்சு தானே ஆகுது, இன்னும் ஒன் ஹவர் விளையாடுதான் போவோம். என்னடா சவுண்ட் ஏத்தி பேசுற, உன்ன சீனுக்கு அப்படி திமுறோம், அடிச்சால சவுண்ட் பேந்துரும். இங்க அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம். சீனியர் டீம்னா நீங்கள் சொன்னால் நாங்கள் வெளியே போகணுமா? நாங்களும் ஃபுட்பால் தானே விளையாடுறோம், வேணும்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அது நீங்கள் ஜெயிச்சிங்க, இந்த கிரவுண்ட் பக்கமே வரலடா, கிரவுண்ட் பக்கமே வரலடா, கிரவுண்ட் பக்கமே வரலடா. டேய் ரெண்டு தடவை சாம்பியன்ஸ் ஆனாங்க, அப்போ என்ன பயப்படுற, வா மோதி பார்க்கலாம். சரிடா, நாளைக்கு மறுநாள் காலையில் உங்களுக்கு எங்களுக்கு மேட்ச் வச்சுக்கலாம்.
இந்த கிரவுண்ட்ல இதாண்டா உனக்கு கிளைமேக்ஸ். எல்லாத்துக்கும் பயப்படுற அந்த புள்ள உனக்கு ஓகே சொல்றதுக்கு மூணு காரணம் சொல்லவா? சொல்லு. உனக்கு குருவி மண்டை. நம்ம ஊர்லயே குருவி மண்டை வேற ஸ்டைல எப்படிக்கும் கிடையாது. ஊட்டிலாம் வேற போய் படிச்சுட்டு வந்திருக்க. இது எல்லாத்தையும் விட நம்ம ஊர்ல பிறந்துகிட்டு தமிழ தப்பு தப்பா பேசுற, இங்கிலீஷ்ல நல்லா பேசுற மாப்ள, இதை விட வேற என்ன காரணம் வேணும் ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்றதுக்கு? பயமா இருக்குடா. எனக்கும் புரியுது, அவங்க சித்தப்பன் கெடாமட நினைச்சா எனக்கும் பயமா தான் இருக்கு. ஏதாவது பண்றா. இதுல உன் தம்பி வேற போட்டிக்கு நிக்கிறான். டேய், அவனோட சின்ன வயசுடா. யோ மாப்பிள, இதுதான் விடிவி ஸ்டைல். இப்போலாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு வயசு கம்மியான பயிலதான் முடிக்குது. டேய், செருப்படி வாங்க போற. சரி சரி, கூப்பிடாத மாப்பிள. இப்ப அந்த புள்ள வரும், உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடு. கூப்பிட்டா? அட என்னடா, நம்ம ஊர் பிள்ளைகளை தனியாக பேசணும்னு சொன்னாலே புரிஞ்சுக்குங்க. அதோட நீ இப்போ பிறந்த நாள் வேற. அதெல்லாம் உன் ராசிக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். டேய் டேய், கான்சன்ட்ரேஷன் மாப்ள, போய் அந்த புள்ள வருதான்னு பாரு. ஓகே மாப்ள. ஒரு வெள்ளையாக இருக்கிறவங்க கூட கூட்டு சேர்ந்து சுற்றுறது எதுக்கு? நம்மளுக்கு நாலு பிள்ளைய செட் ஆகும் தானே. ஆனால் இவனுக்கு நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கு. சே மாப்ள, அந்த புள்ள வருது மாப்ள. இங்கேரு, அந்த புள்ள வருது மாப்பிள. நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிறோம், நான் சொன்னதை மட்டும் பேசுகிற. என்ன அப்பாடி, இன்னைக்காவது தனியாக வந்தியே, எங்கே இன்னைக்கும் அந்த கருங்குரங்கூட வந்திருப்பியோன்னு பார்த்தேன். கருங்குரங்கா? ஹே, ஏண்டி அவனை கருங்குரங்கன்னு சொல்கிறேன்? டே, பாத்தியாடா, அந்த பிள்ளைக்கு ஏன் மேலே ஆசைய? அவன் கருங்குரங்கோட கேவலமாக இருப்பாண்டி. என்ன இழுப்பு 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 இழுப்பு. ஏய் சுமாரு, நீ போ. என்னமோ பண்ண சண்டாளி. ஹாப்பி பர்த்டே ரகு. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் பேர் மட்டும் இல்ல, உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நான் உன்னை பார்க்கதான் கிரவுண்டுக்கே வருவேன். உனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா இல்லைன்னு குமார் சொன்னப்பதான் என் மனசு உன் பக்கம் வர ஆரம்பிச்சது. அம்மாவுக்கு அம்மாவா, நல்ல துணையா, இந்த வாழ்க்கை முழுசும் நான் உன் கூடவே இருக்கணும் ரகு. டேய், எங்கடா போறோம்? இல்லப்பா, இன்னைக்கு ஃபைஸ் கிரவுண்ட்ல ஜூனியர் டீமுக்கும் சீனியர் டீமுக்கும் ட்ரையல் மேட்ச் இருக்கு. என்ன ரெஃபரிக்காக விசில் பண்ண துர வர சொன்னுச்சு. நீ வா போலாம். டேய் சும்மா இருடா, நீ வேற. அட, பூபதி என்ன டெண்டர் விஷயமா பெரிய அண்ணன் கூட காரைக்குடி வரைக்கும் போயிருக்கு. நாளைக்கு தான் வரும், நீ பயப்படாம வாப்பா. பயம்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கு தேவையெல்லாம் பிரச்சனை தான். சரி சரி, வண்டியில் ஏறு, கிரவுண்டுக்குள்ளே போய் ரொம்ப நாளாச்சு. ம் ம்,
பையன் யானை சிவப்பா இருக்கானே, என்ன காக்கா பின்னா தடியுது, எங்க இருந்து வருது? நல்ல வேலை இன்னும் உசுறு போல. கேப்டன் நடை பிடித்தா இருப்பாங்களோ, என்ன வித்தியாசமா உட்காந்துருக்கேன். என்னது இதுக்கு பேர் தான் குண்டலினி யோகாவா? அங்கே போய் சப்ஸ்டியூட்டில் உட்கார போது இதுக்கு குண்டலினி ஒரு கேடு. என்ன பண்ணுறாங்க? டேய் மான்கராத்தை பார்க்குறியா? நீ துப்பிட்டியா? ரைட்டு, வெட்டு மேட்சின்னு வேற சொல்கிறாங்க, நம்மளை உள்ளே சேர்க்க மாட்டாங்களோ, என்ன பண்ணலாம்? சாமி ஒருவேளை பரவசனில் அடைஞ்சிட்டாரோ. வாசு, வெட்டு கட்டுறது முக்கியம் இல்லை, ஜெயிக்கணும். அவங்க நம்ம மேலே ஒரு கோல் அடித்தாலும் நமக்கு அசிங்கம் தான். பூபதி அண்ணா வேற ஊரில் இல்லை, அசிங்கப்படுத்திடாதீங்க. என்ன தூரம் பேசுகிறீங்க, பாட்டத்தை மட்டும் பாருங்க. அதான் அடி வாங்கினதை பார்த்தேனே, பார்ப்போம். இவனையெல்லாம் இன்னும் நாடு கடத்தாமல் வச்சுருக்காங்க. போய் தெரிஞ்ச டே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மேட்சுக்கு போகாம? இல்லை சார், பசங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் கோச். ஆ துரணே. டேய் யார் அவர்? போலீஸ்காரரா? வணக்கம்லாம் வைக்கிற. டேய் பூனை, இவர் தான் பழைய எஸ்எஃப்சி டீம் ஒரு கோச். இவர் இருக்கும்போது தான் நம்ம டீம் ரெண்டு வாட்டி சாம்பியன் ஆச்சு. எங்கள் வீட்டில் அவர் ஃபோட்டோலாம் இருக்கு. ரகு தம்பி தானே நீ? ஆமாம் கோச். டேய் கிளம்பி சீக்கிரம் கிரவுண்டுக்கு வந்துருக்கடா. ஓகே சரி கோச். டேய் வாங்க, அவங்க போடலாம். டேய் வாட, அவங்க கூட போய் வார்ம் அப் பண்ணுவோம். இந்த புள்ள என்னடா இங்கே வருது? டேய் இந்தரா வாடா. அண்ணா குட்டி. சித்தப்பா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? அடிக்கல், நான் தான் கேட்கணும். அத உனக்கு என்ன வேலை இங்க? சீனுவை விளையாட கூட்டிட்டு வந்தேன் சித்தப்பா, அவனும் உங்களை மாதிரி ஆகணும்ல. வருண கூட்டிட்டு வரலையா? அவன் வீட்டில் பிஸியாக இருக்கான். ஓ, அவங்க பெரியப்பா மாதிரி. அப்பா நல்லா இருக்காரா? மாத்திரெல்லாம் ஒழுங்காக எடுத்து கொடுக்குறல்ல? நம்ம வீட்டுக்கே வந்துருங்களே சித்தப்பா. ரெடியா? முதல்ல விசில் ஊதியா. டேய் உள்ள போடுறா. டேய் வாசு, உள்ள வா உள்ள வா. டேய் ரோக்கு பால் பாஸ் பண்ணு.
போட்டுக்க போட்டுக்க. என்ன பூனை ஃபர்ஸ்ட் கோல்க்கு டயர்ட் ஆயிட்ட? ஏய் புரிய வேண்டாம் போடா. ஒவ்வொரு கேமும் விளையாடுறதே ஒழுக்கத்தை கத்துக்க தாண்டா. இப்படி ஓனா இமாதிரி சண்டை போடுறதுக்கு இல்லடா. ஏய் ஒருத்தன் ஜெயிக்கிறப்ப அவன் கூட இருந்து வெற்றியை கொண்டாடுறான்பா, அவன் உண்மையான நண்பன் கிடையாதுடா. ஒருத்தன் தோத்து கீழே உளறப்ப அவன் தோல் கொடுத்து தூக்கி கொண்டாடுறான்பா, அவன் தான்டா உண்மையான நண்பன். ஏய் இது வெறும் ட்ரையல் மேட்ச் தானடா, இதுக்கு எதுக்குடா அப்படி அப்செட் ஆகுறீங்க? இல்ல சித்தப்பா, இந்த மேட்ச்ல இவங்க தோத்துட்டா இனிமே இந்த கிரவுண்ட்ல இவங்களால விளையாடவே முடியாது. ஆமா கோச், சீனியர்ஸ் போட்டு அடிச்சிட்டே இருந்தோம். சீனியர் டீம்னா நீங்க சொன்னா நாங்க வெளியே போணுமா? நாங்களும் ஃபுட்பால் தானே விளையாடுறோம், வேணும்னா உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம். அதுக்கு ஜெயிச்சிங்க இந்த கிரவுண்ட் போறமே வரலடா. நாமே ஒரு டீம் செட் பண்ணி டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாது? வழிகாட்டில் பெருமாள்
இனிமேல் இந்த கிரவுண்டில் விளையாட விட மாட்டாங்க. பெட்டாடா கட்டுறீங்க, இனிமேல் ஒன்றையும் உன் பசங்களை இந்த கிரவுண்டுக்குள்ள பார்த்தேன் கையை காலம் உடச்சிருவேன். வெளியே போடா. இந்த கிரவுண்டில் மறுபடியும் விளையாடணுங்கிற ஆசை இருக்கா? இருக்கு கோச். ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு கோச். தோல்விதாண்டா வெற்றியோட முதல் படி. இன்னையிலிருந்து 10வது நாள் நடக்க போற எஸ்எஃப்சி டோர்னமெண்ட்ல நம்ம டீம் விளையாட போகுது. நான் உங்களுக்கு கோச் பண்றேன். நாளைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் புதுசா உதிக்க போற சூரியன் மட்டும் இல்லடா, நீங்களும் தாண்டா. டோர்னமெண்ட் ஷெட்யூல் வந்துருச்சு. வேற வேற ஊர்கள்லேருந்து 6 பெஸ்ட் ஃபுட்பால் டீம்ஸும் நம்ம ஊர்லேருந்து 2 டீமும் கலந்துக்க போகுது. குரூப் ஏலேருந்து 4 டீம், குரூப் பிலேருந்து 4 டீம். இங்கே எல்லாமே நாக் அவுட் மேட்சஸ். குரூப் ஏலேருந்து வின் பண்ணுற 2 டீமும் குரூப் பிலேருந்து வின் பண்ணுற 2 டீமும் செமிஃபைனல்ஸ்க்கு வருவாங்க. கடைசி நாள் ஃபைனல் மேட்ச். இந்த கேமில் வின் பண்ணுற டீமுக்கு ப்ரைஸ் மணி 1,00,000, அதோட ரோலிங் ட்ராஃபி இருக்கு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, ஜெயிக்கணும். ஜெயிச்சா மட்டும்தான் நீங்க கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலும் இந்த உலகம் காது கொடுத்து கேட்கும். இல்ல உங்களை தூக்கிப்பட்டு போயிட்டே இருக்கும். நாளை காலையில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கு MMFC டீமுக்கும். Be ready for the war. வீரநங்கையாம் வேலுநாச்சியார் ஆண்ட இந்த சிவகங்கை நகரில் நடைபெறவிருக்கும் கால்பந்தாட்ட போட்டியை வணக்கம் வைப்பதற்காக இன்னப்பா லேட் ஆயிடுச்சா? இல்லன்னு ஆரம்பிச்சிடலாம். எங்களது ஐயா ரா ஆண்டியப்பன் சேர்வை அவர்களை விளையாட்டு குழு சார்பாகவும் விளையாடும் விளையாட்டு வீரர்களின் சார்பாகவும் இருகாலம் ஜீஸ்.
கோச் கொடுக்க வேற யாரும் நல்ல ஆளா சிக்கலனே. ஜகா வல்லன் தானே சொன்னாப்ல, நான் தான் மம்படியா பிடிச்சு கூட்டியாந்த. இந்த கூட்டுறவு அமைச்சர் வேலை பார்த்த அவனை குடும்பத்துக்குள்ள கூட்டு வரலான்னு பார்த்த. தெரிச்சு போயிடும், ஒழுங்கா என்ன ஜெகதீஷ் கோச் கொடுத்தா எல்லாரும் ஜெயிச்சிட முடியுமா? மொத மேட்ச தோத்துருவாங்க. காமெடி இப்பெல்லாம் புருஷன் சாவரத பொண்டாட்டிங்க காமெடியா தான் நினைக்கிறீங்க? எங்க சந்தோஷமா இருக்கும்போது எதுக்கு இங்க இப்படி தர்தரம் பிடிச்ச மாதிரி பேசுறீங்க? நம்ம பிள்ளை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சிட்டானாங்க. ஏய், அவனுக்கு நாளைக்கு தானடி மேட்ச். ஐயோ, பெரிய வெல்லங்க, சின்னவன் குமார் ஜெயிச்சிட்டானாங்க. ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்சிட்டான். காலையில சிங்க குட்டிகளோட ஆட்டத்தை பார்த்தான். சின்ன பசங்களா இருந்தாலும் நல்லா விளையாடுறாங்க. கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தல அசலூரா இல்ல, அண்ணன் தம்பிட்ட தோத்தால அசிங்க தான். ஜெயிச்சிடலாம் சொல்றவன் இல்ல, செய்யறவன் தான் சேருவன். நம்ம டீம் பயலங்களை கொஞ்சம் சூதானமாக இருந்துக்க சொல்லு. ரெண்டுனூறுக்காரங்க எதாவது செய்யலான் இருப்பானுங்க, அங்கிட்டு இங்கிட்டு தனியாக தெரியவனான்னு சொல்லு. நம்ம டீம் தான் ஜெயிக்கணும்.
மதுரைக்கும் திருமங்கலம் அணிக்கும்பா. என்னன்னா அசலூர் அணி ஆடினாலும் நம்ம ஊர்ல ஃபுட்பால் மேட்சுக்கு என்னைக்கு மோசுண்டியா? காத்துக்கிட்டு இருந்த மேட்ச் நடக்காம போச்சியா? கண்டனூருக்கும் சென்னைக்கும் நடக்க வேண்டிய மேட்ச் இந்த சென்னைக்கார பகலுக்கு வராதனால நடக்காம போச்சு. இப்ப கண்டனூர் டீம் அப்படியே ஸ்ட்ரைட்டா செமிஃபைனல் வந்துருச்சு. ஏண்டி இன்னைக்கு சின்னவனுக்கு செமிஃபைனல் மேட்ச்ன்னு சொன்ன, இப்போ இப்படி வீட்டில் உட்காந்துருக்க? வாடி போகலாம். ம், ராசிப்படி நாம் வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவன் ஜெயிப்பேன். நாம் எங்கேயும் போக வேணாம். அவங்க கூட விளையாடுற எல்லா பசங்க வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க அவங்க புருஷனை அவங்க அவங்க ரூமில் அடைச்சி வச்சாச்சு. ம், நான் ஏதோ பாவப்பட்டு உங்களை வீட்டுக்குள்ளே அலைய விட்டுருக்கேன். டே ஜகா, உபதின வேலையை கட்டிடுச்சா? ரூல் படி நமக்கு மதுரைக்கு தாண்டா மேட்ச் வரும். ஆனால் நம்ம தோக்குன்னே கண்ணூருக்காரங்க கூட மேட்ச் போட்டு விட்டாங்கடா. டே தம்பிங்களா, இது ஃபைனல் மேட்ச்ன்னு நினச்சிக்கோங்கடா. வாய்ப்பு இந்த பூமியில வெற்றியை தேடி தினம் தினம் அலைஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தனும் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் அது உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஜெயிக்கணும்னு விளையாடு, கண்டிப்பா ஜெயிப்போம் விளையாடுங்க. உங்களை ஒரு ரூபாய தோக்கடிக்க முடியாது. ஸ்டாப்பர் ஸ்ட்ராங் பண்ணலாம். அவங்கள நல்ல ஓட விட்டு டயர்ட் ஆகிட்டே இருக்கு. கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, ஷூட் பண்ணிட்டே இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கிறோம். எனக்கு மாஸ் பண்ணு.
அருமையா ரெண்டு டீம் ஆளுக்கு ஒரு கோல் போட்டாங்கப்பா. ஆட்டத்தோட முதல் பாதி முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்ன அனல் போடுறக்கு போதா, தீ பொறிக்கு போதான்னு தெரியல. ஏய் அவ்வளவு நேரம் கேட்டு இருக்கு, தண்ணி எடுத்து அடுத்து பேச வேணாமா? நீ வந்து பேசுற மைக்கு பிடிச்ச. ஆட்டத்தோட ரெண்டாவது பாதி ஆரம்பிச்சிருச்சுப்பா. ஆஹா ஆஹா, நம்ம ஊர் பசங்க ஒண்ணு கூட்டாயப்பா அன்னை ஒன்னா போய் ஆஹா ஆஹா வாப்பா வாப்பா அப்படி ஒன்னா சேர்ந்து செயல்பட ஜெயிக்கிறியா? ஆடி போடு எடு எடுத்துரு எடுத்துரு. ஏய் கண்டன விட்டு விடாத, வா வா கண்டன ஒரு காலையில விடாத, பார்த்து கீழே மேல விழுகாதி போய் விழுங்க. வா 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 அடி 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 போடு போடு போடு. கோல்கீப்பர் ஆர் யூ ரெடி? கோல்கீப்பர் ரெடியா? நம்ம டீம் ஃபைனல்ஸ் போயிடலாண்டா, விட்டுறாதடா. அட என்னண்ணே, ஜெகதீஷ் கோச் பண்ணா ஜெயிச்சிருவாங்களாண்ணே? நம்ம மண்ணு ராசி ஜெயிச்சு வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க. தேர்ட் அண்ட் ஃபைனல் கேக். பசங்களை பார்த்துட்டு போயிட்டோம்.
வரும் குட்டி, அழக்கூடாது. ஏய் போனா பால் பாரு, பால் பாரு. குமார் அட்டாக் போகும்போது ஸ்டாப்பர் வாசுவோட மூமெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி. வாங்க வாங்க வாங்க. ஓ இங்க பாருங்க அக்கா பாருங்க. அழக்கூடாதுமா, பெரியப்பா பார்க்கலாமா? பெரியப்பா மாதிரி இருக்கீங்களே. ஓ சரி சரி, இங்க பாரு வளையல் பாரு, வளையல் பாரு. அழக்கூடாதுடா, அழாதீங்க செல்லோ. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. டேய் நல்லா விளையாடுங்கடா. அழக்கூடாதுமா, பெரியப்பா பார்க்கலாமா? அழக்கூடாது. ஓ ஓ சரி சரி சரி. யார் குழந்தை? யார் குழந்தை ரத்னா? ஜெகதீஷ் சித்தப்பாவோட குழந்தை. கீழே வை, கீழே இறக்கி வை. ரெண்டு டீம் நம்ம டீமா ஃபைனலுக்கு வந்துருச்சு. குழந்தை கீழே வைங்கறல்ல. வருண் ஒண்ணில்லடா வருண், ஏட பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? நீங்களும் வந்து அடிங்கண்ண. நான் என்னென்ன பண்ணேன், எனக்கு அவளை பிடிச்சிருந்தது, அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏடா பச்சை குழந்தை மேல உங்க சாதி வேறிய திரிக்கிறீங்க. ஆனா ஒண்ணுண்ண, அவளும் மனுஷிதான். நினைவு நெருப்பு சுடுகிறதே, முன் போல ஒரு காலம் அது இனியேதடா, தலை மீது இழுத்தென்ன அது மாறாதடா. என்ன விதியோ கண்ணீரில், நெஞ்சமது வெந்நீரில், வாழ்க்கையது புரியாமல் போகிறதே தன் போக்கில்லோ. சேர்ந்திருந்தோம் அந்நாளில், சொர்க்கமது நம் தோளில், வாழ்ந்ததடா பிரியாமல் எல்லாம் இன்று வெகு தொலைவில். காணல் நீரின் மாயமெல்லாம் தூர நிற்கும் போதுதானே, கரையின் மீது நுரைகள் போல வாழுகின்ற வாழ்க்கைதானே. அண்ணன் தம்பி பாசமெல்லாம் கொஞ்ச காலம்தானே. உங்க சித்தப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துடலாமா? சரிப்பா. ஏண்டா அவன் நம்ம ரத்தம்டா. என்ன ஜெகா? போயிடுறேன்டா. பச்சை குழந்தைல அப்பா அசிங்கப்பட்டாருன்னு அதுக்கு இப்ப தெரியாது.
டேய் இதெல்லாம் மாற மாட்டாங்கடா. என்ன ஜெகா பேசுற? எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு நீ பாட்டு போறன்ற, ஜெயிச்சு சிறப்பு கூட இந்த ஊர்ல கோயில் கட்டி கும்பிடுவாங்கடா. தொட்டா தாண்டா தெரியும் தேனி கொட்டும்னு. உன்னை தொட்டாங்கல்ல, நீ திரும்ப கொட்டி காட்டு. இந்த தோற விட்டு ஜெயிச்சு காட்டு. இந்த ஊரே உன்னையும் உன் பிள்ளையும் மதிக்கும். அந்த நாள் வந்துருச்சியா? ஃபைனல் மேட்ச். எல்லா வருஷமும் ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ எங்க வேறொரு டீம் ஜெயிச்சிருவானுங்களோன்னு. ஆனா இந்த தடவை ஃபைனலுக்கு வந்த ரெண்டு டீமும் நம்ம ஊர் பயலுங்க. ஆனா இந்த ஃபைனல்ல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. இங்க மோத போற ரெண்டு டீமோட கேப்டனும் அண்ணன் தம்பிங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டு டீமோட கோச்சும் அண்ணன் தம்பிங்க. ஜெயிக்க போறது அண்ணனா இல்ல தம்பியா?
என்னைய போட்டு எனக்கு 7 வயசு இருக்கும். எங்க அண்ணன் என்ன தோப்பு கூட்டிட்டு போயிருந்தாரு. திடீர்னு தெரியாம கால் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன். 3 மணி நேரம் என்னை எங்கேயும் தேடி தேடி கிடைக்கல. கடைசியா கிணத்துக்குள்ள வந்து பார்க்கும்போது அந்த 3 மணி நேரமும் கிணத்துக்குள்ள முங்கிடாம டியூப் பிடிச்சிட்டு கிடந்தேன். 7 வயசுல என்னால முடியாத பண்ணப்போ இன்னைக்கு உனக்கு வயசு 17. அதுவும் நீ ஒரு ஃபுட்பால் பிளேயர். கடைசி நிமிஷம் நீ இந்த ஃப்ரீ கிக் அடிச்சா நம்ம வின்னு. உன்னால முடியும். அவனுக்கு அடிச்சு நிமிஷம் பண்ணு. இந்திரா சேசம் சேசம் இந்திரி 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 வருணுங்கடா. ஒவ்வொரு கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். எனக்கு நடந்துச்சு. எல்லாருக்கும் நடக்கும்.